ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு ஸ்வீட்டான ஹாய். இன்னைக்கு நம்ம வழக்கமான நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லிட்டு கேளுங்களேன். உருவமும் உடம்பும் இல்லாத ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆத்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புல போய் வாழுது. ஒரே ஒரு நாள் தான் அந்த உடம்புல இருக்கும். உடம்புல இருக்கிற அந்த பையனுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுல இருந்து மறுநாள் இன்னொருத்தவங்களுடைய உடம்புக்கு தாவிட்டு இருக்கும். ஸோ இப்படி அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு உடம்புலையும் வந்து கூடு விட்டு கூடு பாயும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆத்மா ஒரு பொண்ணு மேல காதல் வயப்படுது. டெய்லியும் ஒவ்வொரு உடம்புல மாறிட்டு இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வந்தா அந்த பொண்ணு எப்படி தான் இந்த ஆத்மாவை காதலிப்பா? சோ கடைசி வரைக்கும் முயற்சி பண்ண அந்த ஆத்மாவை அந்த பொண்ணு காதலிச்சாலா இல்லையா, ஒண்ணு சேர்ந்தாங்களா, என்னதான் ஆச்சுங்கிறத ரொம்ப சூப்பரா ஃபீல் குட்டா ஃபேண்டஸி அந்த மூவியை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்துடைய பேர் வந்துட்டு எவ்ரிடேங்க, 2018ல வெளியா இருக்குது. சரி, இந்த படத்துடைய கதைகளை வர போகலாமா? இந்த மூவியுடைய ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு பையன் பெட்ல நல்லா அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வளைச்சு வளைச்சு மெசேஜ் பண்றாங்க, நோட்டிபிகேஷன் அழி தட்டிட்டு இருக்குது. அப்ப மணி பாத்தீங்கன்னா 11:59 காட்டுது. அப்படியே மணி 12 ஆகுது. அப்படியே கட் பண்ணா மறுநாள் அந்த பையன் காலையில கண்ணு முழிச்சு பாக்குறான். அவன் பேர் வந்து ஜஸ்டின். சோ இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஆனா இவன் இல்ல, என்னடா குழப்பம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அதாவது அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ஹீரோ. அந்த ஸ்பிரிட் வந்து இன்னைக்கு கூடு விட்டு கூடு தாவி இருக்கிறது இந்த பையனுடைய உடம்புல தான். இவன் பேர் வந்து ஜஸ்டின். சோ உள்ள இருக்கிற நம்ம ஹீரோடைய அந்த ஆத்மா வந்துட்டு கண்ணு முழிச்சு பார்த்ததும் இன்னைக்கு நம்ம யாருடைய உடம்புல வந்திருக்கிறோம், பொண்ணா பையனா அப்படின்ட்டு போன் எடுத்து அந்த செல்ஃபி கேமரா வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, ஓஹோ ஒரு பையன் தான் போல. சரி ரெடி ஆகிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோடைய அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புல வரும்போதுலாம் அவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணி அவங்க டெய்லி என்னெல்லாம் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் போவாங்க வருவாங்க, இது எல்லாத்தையுமே அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் நடந்துக்கும். அப்புறம் மறுநாள் இன்னொருத்தவங்களுடைய உடம்புல போய் தாவிக்கும். ஸோ இப்படியே தான் அதுக்கு வந்துட்டு கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ அதனால கூட பாருங்க, அந்த பையனுடைய உடம்புல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா 11:00 to 11:50 வந்து ஒரு அலாரம் செட் பண்ணி வைக்குது. ஏன்னா அந்த பையனுடைய உடம்போட ஊரெல்லாம் சுத்தினாலும் கடைசியை தூங்குறதுக்கு முன்னால 12 முன்னால அவனை வந்து சேஃபா வீட்டில் வந்து சேர்க்கணும். ஸோ இதுதான் அதோடைய கடமையும் கூட. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு உடம்புல இருந்து கூடு விட்டு கூடு பாயும் போது காலையில் எந்திரிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலாரம் செட் பண்ணி வச்சு பார்ப்பல. இப்போ அப்படி கட் பண்ணா அந்த பக்கமாக நம்ம ஹீரோனை வந்து காமிக்கிறாங்க. அவங்க தான் நேற்று நைட்டு ஜஸ்டினுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்டினுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோயின். அவன் பார்த்துருக்க மாட்டான், எதுவுமே ரீப்ளேவும் பண்ணியிருக்க மாட்டான். ஒருவேளை நம்ம மெசேஜ் பண்ணும்போது தூங்கிருப்பானு சொல்லிட்டு அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வீட்டில் இவளுக்குன்னு சொல்லிட்டு அக்கா அப்புறம் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலியை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து பொறுப்பு இல்லாமல் வேலை கூட போகாமல் வீட்டிலே தான் வெட்டியாக இருந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவர் வந்துட்டு பிஸ்னஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பணங்கள்லாம் போட்டு ஏமாந்து போயிருப்பார் போல. ஸோ அதனால தான் வீட்டில் வேலைக்கு போகாமல் இருந்துட்டு இருக்கிறாரு. இவங்க அம்மா தான் வந்து குடும்பத்தையே கவனிச்சிட்டு வராங்க வேலைக்கு போயிட்டு. ஸோ அதனால இவளுக்கு வந்துட்டு அப்பா அம்மா அந்த அளவுக்கு அபிப்பிராயம் இல்லை, பேசிக்க மாட்டான். அப்படி கட் பண்ணால் இங்கே காலேஜில் கேனியில் உட்காந்துட்டு இருந்தப்போ அப்போ கூட இருக்கிற இவளுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், நான் பாரு உன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான் அப்படின்னதும் அங்கேருந்து இந்த ஜஸ்டின் வாரான். ஆக்சுவலாக உள்ள இருக்கிறது யாரு, நம்ம ஹீரோ தானே, அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கிறான். இவளும் ஓடி போயிட்டு டே நேற்று நான் உனக்கு எத்தனை மெசேஜ் பண்ணேன், ஏதாச்சும் ரீப்ளை பண்ணியா, நான் பண்ணுறப்போவே தூங்கிட்டே அப்படின்னு கேட்டதும் இவன் முழிக்கிறான், நான் ஆமாம் நீ சொன்ன மாதிரி நான் தூங்கிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் வந்துட்டு இவனுடைய பேச்சு அந்த முக பாவனை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இவன் ஃபீல் ஆகிறான். எப்போவுமே இவருடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டான் போல. லவ் தான் பேருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறான், ஆனால் எப்போவுமே இவகிட்ட சிறு சிறுன்னு எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுந்துட்டு இருப்பான் போல. ஆனால் உள்ளார இருக்கிற நம்ம ஆள் வந்துட்டு தங்கமான பையன். ஸோ இதுதான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட வந்து ஸ்வீட்டாக பேசுகிறான், அன்பா நடந்துக்கிறான், பாசமாக பேசுகிறான். இன்னைக்கு பேச்சு கீச்சுலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எதுவும் ஹாப்பி நியூஸ் அப்படின்னதும் ஹாப்பி நியூஸ்னா என்ன, உன்னை பார்த்தாலே எனக்கு ஹாப்பி தான்ட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃப்ளோட் பண்ணுவானோ அந்த மாதிரி இந்த ஆவி வந்து பேசிட்டு இருக்குது நம்மால் வந்து பேசிட்டு இருக்கிறப்பல. சரி ஓகே, இந்த மூடோட நம்ம கொஞ்சம் வெளியே எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாமா வா அப்படின்ட்டு இன்னைக்கு கிளாஸை கட் அடிச்சுட்டு போகலான்ட்டு ரெண்டு பேருமே ஊர் சுத்த கிளம்பிட்டாங்க. போறாங்க போறாங்க, பார்க் போறாங்க, பீச் போறாங்க, எங்கெல்லாமோ போறாங்க. அந்த நாள் ஃபுல்லதும் செம ஃபன்னு செம ஹாப்பியா வந்து ஹீரோனுக்கு போகுது. அவளுக்கு வந்துட்டு ஹீரோ கூட இந்த மாதிரி நெருக்கமா இருந்த நாட்களே கிடையாது. ஸோ ரொம்பவும் எமோஷனலா வந்து ஃபீல் பண்ணிக்கிறா. அண்ட் கூடவே அவள் லைஃப்ல உள்ள ஒரு சில கஷ்டத்தையும் பத்தி ஷேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதாவது அவங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இப்படி எங்க அப்பா வந்து பிசினஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமா பணத்தை விட்டுட்டாரு, எக்கச்சக்கமா கடனும் ஆயிடுச்சு எங்க வீட்டில். எங்க அம்மா தான் பாவம், அவங்க தான் உழைச்சி எங்களை வந்து பாத்துட்டு வராங்க. அப்பா வேலை கூட போகாம வீட்டில் வெட்டியா தண்டமா இருக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு போய் நாங்க பிறந்துட்டேமேனு நானும் எங்க அக்காவும் புலம்பாத நாளே இல்ல. எங்க அம்மா வச்சுதான் ஏதோ ஒன்று புலப்பு ஓட்டிட்டு இருக்குது, கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேதனையா வந்து சொல்லிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பத்தி எடுத்து அவளை வந்து காம் பண்றான் அண்ட் கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுறது எல்லாமே டோட்டலி டிஃபரெண்டா இருக்குது. ஸோ இது வரைக்குமே தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நடந்துகிட்டதும் இல்ல, பேசிக்கிட்டதும் இல்ல. இப்படி தான் கூட ஒரு அநுனியமா வந்து நெருக்கமா இருந்ததே கிடையாது, கடுகன்னு கடுசா தான் இருப்பான். ஸோ இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே ஃபீல் ஆயிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிறா. எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்குதான் உன ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு வர அவளோட ஃபீலிங்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்க இவன் உடம்புல இருக்கிற நம்ம ஆவி நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு இவளை ரொம்பவே பிடிச்சு போயிருது. இப்படி
எப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனை இந்த அளவுக்கு காதலிக்கிறாள்னு சொல்லிட்டு அவ கேரக்டர் வந்து இவனை அட்ராக்ட் பண்ண வச்சிருது. ஆனா அப்படி அட்ராக்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? நாளை காலையில வேற ஒரு உடம்புல கண்ணு முடிக்க போறான், மறுபடியும் இவளை வந்து பாக்குறது ரொம்பவும் கஷ்டம். சோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல அவளை கொண்டு வீட்டுல கொண்டு டிராப் பண்ணி விடுறான். அப்ப கூட வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா நீ சிகரெட் பிடிக்கவே இல்ல அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ணி அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறான். இவனை வந்து வீட்டுல தூங்கிட்டு மறுநாள் கண்ணு முடிச்சு பார்த்தா இப்ப ஜஸ்டினுடைய உடம்புல இருந்து எமின்னு சொல்லிட்டு இன்னொரு உடம்புல வந்து கண்ணு முழிக்கிறான். வழக்கம் போல மொபைல் போன் எடுத்து செல்ஃபி எடுத்துட்டு அதே மாதிரி 11 மணிக்கும் 11:50 வந்து அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணுடைய ருட்டீன் வாழ்க்கை தொடங்குறதுக்காக போகுது. அதே நேரம் இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் காலேஜ் கிளம்பி வந்தா இந்த ஜஸ்டின் இருக்கிறான்ல, நேற்று நமக்கு என்னதான் ஆச்சு, நேற்று ஒரு நாளே பிளாங்க் ஆகி போன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு டென்ஷன்ல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இவ வரது கூட கவனிக்காம தம் அடிச்சிருக்கிறத பார்த்ததும் நேத்து வரைக்கும் எப்படி இருந்தான், என்னடா இவன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு மூட்ல இருப்பான் போல அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனை டென்ஷன்ல பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ எமின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய உடம்புல நம்ம ஹீரோ போனால அந்த பொண்ணுடைய ருட்டீன் வாழ்க்கையை அவன் கண்டினியூ பண்ணுவான்னு பார்த்தா இவளை பாக்குறதுக்காக இந்த காலேஜுக்கு வந்து நிக்கிறா. நேத்து நம்ம ரெண்டு பேர் தான் ஊர் சுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ப போறா அப்படிங்கறதுனால அவகிட்ட நேரா போயிட்டு எங்க இந்த காலேஜுக்கு நான் வந்து புதுசா வந்திருக்கிறேன், புது ஸ்டூடெண்ட், எனக்கு இங்க யாருமே தெரியாது, கொஞ்சம் உங்களை பாக்குறதுக்கு ஒரு நல்ல பொண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இந்த காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா, எனக்கு வந்து உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டதும் ஓகே பிரச்சனை இல்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு லேபுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதுல அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறான், இவனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படி அறிமுகப்படுத்திட்டு அந்த லேப்ல இருக்கும்போது அங்கிருந்து ஜஸ்டின் வாரான். நேத்து எனக்கு என்னத்தான் ஆச்சுங்கிறத பத்தி எதுவுமே ஞாபகம் வரல, அப்படி ஒரு மாதிரி பிளாங்கா இருக்குது, எத்தனை காலேஜுக்கு வந்தானா, நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டோமா பேசிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதும் இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா ஆச்சு உனக்கு, டே நம்ம ரெண்டு பேரும் நேத்து வெளியே போனோம் சுத்தினோம் ஜாலியா இருந்தமேடா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற ஜாலியா இருந்தமா விளங்கிச்சு போ அப்படின்ட்டு இவ பாக்க, சத்தியமா சொல்றேன் நேத்து எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒருவேளை அதுக்கு முந்தின நாள் ஓவரா குடிச்சு எதுவுமே தெரியாம போயிடுச்சா, அந்த அளவுக்கு நம்ம குடிக்க மாட்டோமேன்னு யோசிச்சு பாக்குறான். ஓகே எது என்னவோ நாளைக்கு நம்ம பாட்டில மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை பத்தி பெருசா யோசிக்காம அங்கிருந்து கேஷுவலா போயிருந்தான். இவ பேரஞ்ச மாதிரி யோசிக்கிறா, நேத்து எவ்வளவு அழகா பண்பா அன்பா நடந்துகிட்டான், ஆனா இன்னைக்கு அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகி போயிருக்கான். இந்த பசங்க மூணுலாம் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்குமோ அப்படின்ட்டு அவ கோபப்பட்டு அங்கிருந்து எஞ்சி போயிருந்தா. இதை பாக்குற நம்ம பக்கத்துல இருக்க ஹீரோக்கு வந்துட்டு ஒரே குஷியா இருக்குது. இப்ப மறுநாளாக நம்ம ஹீரோ வந்துட்டு நேத்தன் அப்படிங்கிற ஒரு பையனுடைய உடம்புல கண்ணு முழிக்கிறான். எந்த சித்துமே பாத்தீங்கன்னா நேத்து அந்த ஜஸ்டின் வந்து சொல்லிட்டு போயிருந்தாம்ல இப்படி பார்ட்டியில மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த பார்ட்டி எங்க நடக்குங்கிறத பத்தி காலேஜ்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்க வாராம். ஆக்சுவலா அவங்க காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் தான் இந்த பார்ட்டியை நடத்துவோம் போல, எல்லாமே பார்ட்டியில வந்து கலந்துக்கிறாங்க. ஹீரோயின் அவருடைய பாய் ஃப்ரெண்டும் வராங்க. ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்ட் கூட நல்லா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பார்ட்டிக்கு அவ வந்திருப்பா. ஆனா அவன் வழக்கம் போல இவன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்காம இவ்வளவு ஒரு ஓரமா கலட்டி விட்டு இவன் பாட்டுக்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூத்தடிக்க போயிருந்தான். இவன் அங்கனக்குள்ளாரே அப்படியே தனியா சுத்திக்கிட்டு வரா. அப்ப நேத்து உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பாட்டுக்கு தனியா பாட்டு படிச்சுக்கிட்டே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இவனை யாரும் இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா தெரியத்தனமா உள்ள நம்ம ஹீரோ பாக்குறதுக்காகவே வந்து அவன் பாட்டுக்க செமைய ஜாலியா பாட்டு படிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். இவனை பார்த்ததும் நம்ம ஹீரோ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருந்தா. அண்ட் கூடவே தனியா தவிக்கி விட்ட மாதிரி நிக்கிற நம்ம ஹீரோனையும் கையை பிடிச்சு கூப்பிட்டு டான்ஸ் வேற ஆட ஆரம்பிச்சிருந்தான். இதை பார்த்ததும் ஜஸ்டின் வந்துட்டு யார் நீ, என்னுடைய கேர்ள் ஃபிரெண்டு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற, உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே நம்ம காலேஜ்ல, உன்னை யாரு இன்வைட் பண்ணா அப்படின்ட்டு வந்து கேட்டதும் நம்ம பையன் அப்படியே முடிச்சு போயிருந்தான். அது வந்துட்டு இந்த பார்ட்டி நடத்துறான்ல கெவின், கெவின் கெவினுடைய கசின் தான், அவன் தான் இன்வைட் பண்ணா அப்படின்னதும் கெவின் கசினா நீ, நான் அவனை இது வரைக்கும் பார்த்தது இல்லையா தான் கேட்டேன், அதுக்காக என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட நீ டான்ஸ் ஆடலாமா, அவ ஏற்கனவே என் கூட கமிட் ஆனவ, பாஸ் ரொம்பவும் பொசசிவ் ஆகாதீங்க, எனக்கு வந்து கேர்ள்ஸ் தான் பிடிக்கும்னு யார் சொன்னது, எனக்கு பசங்களையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அப்படின்னதும் அதாவது அவன் போய் தான் சொல்றான். ஓகோ பார்ட்டி அந்த மாதிரி கேஸா, தம்பி என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட நீ டான்ஸ் ஆடிக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அங்கிருந்து ஜஸ்டின் போயிருந்தாப்ல. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே உட்காந்து அப்படியே சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாரு, உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா, எப்படி இந்த மாதிரி பசங்களெல்லாம் நீங்க வந்துட்டு காதலிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குது, அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சு ரொம்பவும் சிறு சிறுன்னு பேசிட்டு இருக்கிறான், எரிஞ்சு எரிஞ்சு உங்ககிட்ட விழுறான், ரொம்பவும் சந்தேகம் படுவான் போல அப்படி அப்படின்ட்டு நம்மால வந்து ஏத்தி விடுறாப்ல. அவளும் அதுக்கு அது என்னவோ தெரியல, அவனை பிடிச்சது லவ் பண்ண, ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரும், நான் தான் சகஜமா போவேன் இறங்கியும் போவேன், ஆனா அவனுக்கு என் மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு சொல்லிட்டு அப்பவோ ஃபீல் ஆகும். சில டைம்ல நல்ல மூடா இருந்தா நல்லா பேசுவான், சில நேரத்துல இப்படி சிறு சிறுன்னு எரிஞ்சு விழுவான் அப்படின்ட்டு யாருனே தெரியாத ஒரு பையன்ட்ட வந்துட்டு புலம்பிட்டு இருந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த பக்கமா அந்த ஜஸ்டின் இருக்கிறான்ல, இந்த பார்ட்டி நடத்திக்கிட்டு அந்த கெவின் பையன் கிட்ட போயிட்டு, டே உனக்கு ஒரு கசின் இருக்கிறான், அதுவும் கேவா இருக்கான், இதை பத்தி எல்லாம் எதுவுமே என்கிட்ட சொன்னது கிடையாது அப்படின்னு வந்து கேட்டதும், யாரா சொன்னது எனக்கு கேல கசின் இருக்கான்னு, தோ மச்சான் என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசிட்டு இருக்கான்ல அவன் தான் அப்படின்னு, டே யாரா இவன் ஓசி குடிக்கு உள்ளார வந்துட்டான் போல அவனை புடிங்கிற அப்படின்னதும் மொத்தமா துரத்துறானுங்க. நம்மளால அப்போ திப்போ அங்கிருந்து தப்பிச்சு கார்ல ஏறி வந்தா காரை கல்ல விட்டு அடிக்க கண்ணாடியும் உடஞ்சு போயிருது. அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்துருந்தாப்ல. இப்ப மறுநாள் காலையில ஜஸ்டின் இருக்கனால அவனுடைய மொபைல் போன்ல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது நேத்து பார்ட்டியை முடிச்சுட்டு போன நேத்தன் ஹைவே ரோட்ல காரை ஓரமா விட்டு அங்கனக்குள்ளாரே தூங்கிட்டு இருந்துக்கிறான். கண்ணு முடிச்சு பார்த்தப்போ நாம எப்படிங்க வந்தோம்னு சொல்லிட்டு அவனுக்கு குழப்பமாயி போயிருக்குது. அதனால இதை பத்தி நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறான், என்ன ஏதோ ஒன்னு ஆட்டி படைச்சு கண்ட்ரோல் பண்ணி இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்குது, இது ஏதோ
ஏதோ ஒரு சாத்தானுடைய வேலை தான், சதி தான் அப்படின்ட்டு வந்து நியூஸ்ல வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு இவனை வீட்டில் கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாலே வேற ஒரு உடம்புக்கு மாறிட்டான் போல. இதை தான் நியூஸாவும் பார்த்துட்டு இருக்காங்க. பின்னால இருந்து நம்ம ஹீரோனும் பார்த்துட்டு இருக்கிறான், இந்த பையன் நேத்து நல்லா தானே பேசிட்டு இருந்தான், இப்போ என்னமோ சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று உளறி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ, இவன் வேற நேத்து உன்னை இவன் தானே உஷார் பண்ண பார்த்தான், அவன கையில மாட்டும் மூஞ்சி முகலாம் பேக்குற அப்படின்னதும், டே அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், உன் வேலையை மட்டும் பாரு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தான். இப்போ அப்படி கட் பண்ணா காலேஜில் தன்னுடைய ஃப்ரெண்டோட வந்து பேசிட்டு இருக்கிறா. அப்போ வந்துட்டு அவளுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து உங்களை வந்து மீட் பண்ண முடியுமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும், ஒரு சீக்ரெட் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு பேர் எதுவுமே போடாம ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. இதை பத்தி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து யார் என்னன்னே தெரியல ஒரு நம்பர்ல இருந்து இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்குடி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலதும், என்னன்னு புரியலையா, கண்டிப்பா பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ போய் மீட் பண்ணி பாரு, உன்னை பத்தி ஏதாச்சும் சீக்ரெட் ஏதாச்சும் சொல்லுவான், உன்னோட பாய் ஃப்ரெண்ட விட அவங்க கூட பெஸ்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி குழப்பி விட, சரி என்ன எதுவோ எவனோ அன்னோன் நம்பர்ல இருந்து பண்ணிருக்கான் நம்ம போய் பார்க்கலான்ட்டு அங்க போய் உட்கார்ந்தா, ஆக்சுவலா அந்த டெக்ஸ்ட் பண்ணதே நம்ம ஹீரோ தான், அதுவும் ஒரு பொண்ணுடைய உடம்புல இருந்து பண்ணிருக்கான். இவ போய் இந்த காபி ஷாப்ல உட்கார்ந்ததும் அவளுக்கு எதிர்த்தாப்புல இப்படி இந்த பொண்ணு வந்து உட்காருது, எங்க என்ன பாக்குறதுக்கு ஒருத்தங்க வராங்க, நீங்க அந்த பக்கமா போய் உட்காருதீங்கன்னு சொன்னதும், அம்மா தாய் உன்னை பார்க்க வந்த பொண்ணே நான்தான், எனது நீங்க தானா, நீங்க யார் என்னன்னு தெரியலையே, நீங்க எப்படி என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ சீக்ரெட் சொல்ல போறதா சொன்னீங்க, மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று சொல்ல போறேன், இது நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா இதை நீங்க நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ உள்ளதானே இருக்கிறான் அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளார. சோ இப்படி என்னுடைய பேர் வந்துட்டு மேகா, நேத்து என்னுடைய பேர் நேத்தன், அதுக்கு முன்னால என் பேர் எமி, அதுக்கு முன்னால என் பேர் வந்து ஜஸ்டின் அப்படின்னு சொன்னதும் இவ குழம்பி போயிருந்தா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, இங்க பாருங்க நான் வந்துட்டு ஒரு ஸ்பிரிட், எனக்கு உடலும் கிடையாது உருவமும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாமலேயே ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புல நான் கண்ணு முழிப்பேன், அதாவது கூடு விட்டு கூடு பாவிவேன். அப்படிதான் முதல் நாள் நான் ஜஸ்டின் மூலமா உங்களை பார்த்தேன், அதுக்கப்புறமா எமி மூலமா உங்களை கிட்ட வந்து பேசினேன், அப்புறம் நேத்து வந்து நேத்தன் மூலமா வந்தேன், இப்ப இன்னைக்கு மேகாங்கிற உடம்பு மூலமா உங்ககிட்ட நான் பார்த்து பேசி இதை பத்தி புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், சொல்ல போனா எனக்கு வந்துட்டு உங்களை பிடிச்சிருக்குங்க அப்படின்னு போட்டு உடச்சு பேசினதும் இவன் முழிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை காதலிச்சு என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த மாதிரி பொண்ணான்னு சொல்லிட்டு என்ன செக் பண்றதுக்காக எதுவும் கேமரா வச்சு பிராங்க் பண்றீங்களா, பிராங்க் ஷோவா அப்படின்னு வந்து கேட்டதும், நான் சொல்றதெல்லாம் உண்மை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு உங்க வீட்டுல நடந்த ஒரு சில பிரச்சனைகளை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிருந்தீங்களே, இது யாருக்குமே தெரியாது யாருக்குமே சொல்லாதீங்க கூட சொல்லிருந்தீங்க, அதாவது உங்க அப்பா வேலைக்கு போகாம இருக்கிறது, உங்க அம்மா தான் வீட்டை கவனிச்சுக்கிறாங்க, கடன் ஆயிருச்சு, பிளா பிளா பிளான் என்னெல்லாமோ சொன்னீங்களே, இப்ப மாச்சு நம்புறீங்களானதும், ஓகோ ஜஸ்டின் கிட்ட எங்க வீட்டோட மேட்டரை பத்தி யாரையும் சொல்லாதுன்னு சொன்னா உங்ககிட்ட சொல்லிட்டானா, இரு அவனுக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோப்பட்டு போயிருந்தாங்க. அப்ப இப்படி காலேஜ்ல இருக்கும்போது அவங்க இருந்து இவகிட்ட பேசுறதுக்காக வரான், இவனும் கோப்பட்டு, டே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எங்க வீட்டுல இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்குது, இந்த பிரச்சனையை பத்தி உன் மனசுலயே வச்சுக்கோ, நான் ஒரு ஆறுதலுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொன்னேன், அது என்னன்னா ஊரெல்லாம் தம்பர் அடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அந்த பொண்ணு கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம என்ன வச்சு ஏதோ பிராங்க் பண்ண பாத்தியா அப்படி இப்படின்னு காட்சி பூஜன் கத்துறா, ஹே என்ன நீ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல, டே அன்னைக்கு நம்ம வெளியே போனோம்ல அன்னைக்கு நடந்த மேட்டரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு, அன்னைக்கு நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு பல முறை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி நான் அதை ஞாபகம் வச்சு நான் ஒருத்தங்கிட்ட போய் சொல்ல போறேன், நேத்து நம்ம பாட்டிக்கு ஒருத்தன் நேத்தன் சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருந்தான், நீ அவங்க கூட பேசிட்டு இருந்த, அவங்க கூட நியூஸ்ல பேட்டி கொடுத்திருந்தானே, இப்படி வந்து என்ன யாரோ கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க, நான் எப்படி கார் எடுத்துட்டு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தான்ல, எக்ஸாக்ட்லி அவனுக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும் அன்னைக்கு அப்படி நடந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னதும் இவ அப்படியே முழிக்கிறா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு கூடு விட்டு கூடு பாயிருது, இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ள போகிறதுன்னு என்னெல்லாம் வளர்னால எக்ஸாக்ட்லி இதுவும் அதுவும் ஒன்னு மாதிரி தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது, அப்ப அந்த பொண்ணு சொன்னது உண்மையா அப்படின்ட்டு கொஞ்சம் அவளுக்கு டவுட் ஆகுதுங்க. இவனும் ஓகே அதெல்லாம் விடு, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் வீட்டுக்கு வாரியான்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நோட்டிபிகேஷன் வர அது யாரு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான் டெக்ஸ்ட் பண்ணுவான் போல, உன்னை இவ்வளவு வந்துட்டு சரி சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சாட் பண்ணிக்கிட்டே கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வாரியான்னு சொல்லி கேட்டோம், எந்த ஒரு பதில் சொல்லாம போனை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவளுக்கு டெக்ஸ்ட் பண்றது யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம ஹீரோ தான், இன்னொருத்தன் உடம்புல இருந்துகிட்டு இப்படி வந்து நான் சொல்றது இப்பவாச்சும் நம்புறியா, கிளியர் ஆயிடுச்சா, இப்ப நான் இப்படி ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துருக்கேன், இன்னும் கிளியரா என்ன பத்தி நான் சொல்றேன், மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் இவளுக்கு ஒரு ஆர்வம் ஆயிருது, ஓகே என்னதான் நடக்குது, யார் தான் இவன், இவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக அதே காஃபி ஷாப் போறா. இவன் இன்னைக்கு தழுக்கு முழுகின்ற ஒரு மொட்டைய உடம்புல தான் இருப்பான் போல, இவன் உள்ளார வந்ததும் கை காமிச்சு கூப்பிடுறான், நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசும்போது, ஆமா நீங்க யாரு, என்கிட்ட என்ன பேசுறதுக்காக ட்ரை பண்றீங்க, எனக்கும் எதுவுமே விளங்கல அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஆக்சுவலா நேத்து ஒரு பொண்ணுடைய உடம்புல வந்து நான் உங்ககிட்ட பேசினேனே அது எல்லாமே உண்மைதான், எனக்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மானு யாருமே கிடையாது, நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தங்கிறது கூட ஞாபகம் இல்ல, ஒரு ஆறு வயசுல இருக்கும்போது தான் நான் ஒவ்வொரு உடம்புல விட்டு 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 தாவரன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு, அதாவது எனக்கு என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜ்ல இருக்கிற பசங்க பொண்ணுங்க அவங்களுடைய உடம்புல தான் நான் வந்துட்டு கூடு விட்டு கூடு பாயுவேன், இப்போ என்னுடைய வயசு வந்துட்டு 19, சோ அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களோ பசங்களோ அவங்களுடைய உடம்புல தான் என்னுடைய ஆவி வந்து கூடு விட்டு கூடு பாயும், அதுவும் சரௌண்டிங்ல இருக்கிற பசங்களுடைய உடம்புல தான் என்ன கண்ட்ரோல் பண்ணாமலே என்னுடைய ஸ்பிரிட் வந்து தாவி போயிட்டு இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே புரிய வைக்கிற விதமா வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான், அப்படி குழம்பி போயிருக்கா. சரி நீ சொல்றதெல்லாம்
உண்மைனா நான் ஒரு சில கேள்வி கேட்கவா? ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்டின் மூலமா நீ வந்து என்ன பார்த்தல, அப்ப நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்? அப்புறம் புது ஸ்டூடெண்டா எமிங்கிற ஒரு பேர்ல வந்தல, அப்போ நான் உன்னை வந்து யார் கூட எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன், அவங்க பேர் என்ன, நேத்தன் எந்த சாங் போட்டு டான்ஸ் ஆடுனா, இது எல்லாத்தையுமே உன்னால சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்க, டக்கு டக்கு டக்குன்னு புட்டு புட்டுன்னு அவ கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்படியே பதில் சொல்ல அவளே மெரிசலா இருந்தா. கூடவே எனக்குன்னு சொல்லிட்டு பர்சனலா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதுல நான் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த பாடிக்கெல்லாம் தாவி போறானோ அதுக்கான செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்து நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் வந்து காமிச்சதும், இனிமே இவன் மிரண்டு போறா, ஏன்னா ஜஸ்டின் உடம்புலயும் இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோவும், அதாவது இவ கூட சேர்ந்துகிட்ட எடுத்த போட்டோவும் அதுல இருக்குது. ஆகா, இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்ட்டு, சரி இதெல்லாம் இருக்கட்டும், உனக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பேர் இருக்கா அப்படின்னு கேட்டதும், எனக்கு நானே ஒரு பேர் வச்சிருக்கிறேன், என் பேர் வந்துட்டு ஏ. எனது ஏவா? ஆமா ஏதான், நீ சாதாரணமா ஏனே கூப்பிடலாம் அப்படின்னு, ஓகே நாளைக்கு நம்ம பார்க்கலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு வந்த இவ நேர நேத்தனை பாக்குறதுக்காக வாரா. ஹீரோனுக்கு அவனை பத்தி தெரியும், ஆனா அவனுக்கு ஹீரோனு பத்தி தெரியாது, ஏன்னா அந்த டைம்ல நம்ம ஹீரோ தான் உடம்புல இருந்திருப்பான்ல. சோ நம்ம ஹீரோனை பார்த்ததும் நான் அவங்களை எங்கேயோ பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வருது, ஆனா அவங்களை பார்த்தது எனக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி தோணுது அப்படிங்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆக்சுவலா வந்துட்டு உனக்கு என்னாச்சுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை, ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டியில பேசிக்கிட்டோம், டான்ஸ் எல்லாம் கூட ஆடணும், அன்னைக்கு தான் நீ ஹைவேல காரை ஓரமா விட்டு கலந்துருக்கிற, நீ கூட பேட்டி கொடுத்திருந்தியா, அதை கூட பாத்திருந்தேன். ஆமா உனக்கு ஏதாச்சும் ஃபீல் இருக்கா, அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பேட்டியில சொன்ன மாதிரி இப்பவும் சொல்றேன், எனக்கு எந்த ஒரு ஞாபகமே இல்ல, ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னு மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது எல்லாமே சாத்தானோடைய வேலை தான், அது பார்த்த பார்வை தான் இது எல்லாம். அது மட்டும் இல்லாம என்னுடைய மொபைல் போன்லயே அதோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிருக்குது அப்படி அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்க, அப்போ உண்மையிலேயே ஒரு ஸ்பிட் இருக்குது, அது சொன்னது எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு இவன கேட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா போல. சோ இப்ப இவளுக்கு கிளியர் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. மறுநாள் காலேஜ் வந்தா என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அப்ப நீ எதுக்காக நேத்தனை போய் பார்க்க போன, அவன் அன்னைக்கே கையை கால உடச்சு விட்டு இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். இவ அப்படி நடந்து வந்துட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணு இவளை குறுகுன்னு பாத்துட்டு இருக்கா, யார இவ ஒரு மாதிரி பாக்குறான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான், ஒருவேளை அந்த ஸ்பிரிட்டா தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஓடி போயிட்டு, ஏ நீ தானே பாக்குறதுக்காக வந்திருக்கிற அப்படின்ட்டு கேட்டதும், ஆமா எப்படி கண்டுபிடிச்ச, உண்மையில போய் நம்ப ஆரம்பிச்சிட்டியா, அதெல்லாம் நேத்துல இருந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன், அதனால தானே நீ தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன், என்ன பாக்குறதா இருந்தா நேரா வந்து என்கிட்ட பேச வேண்டியதானா அப்படின்னு சொன்னதும், இல்ல உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ வாக்குவாதம் போன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் குறுக்கால வந்து நான் இதுக்காக பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சேன், நான் ஒன்னு சொல்றேன் நீ தப்பா நினைக்காத ஓகேவா அப்படின்ட்டு இவ பாய் ஃப்ரெண்ட் பத்தி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஆக்சுவலா இவன் ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்டினுடைய உடம்புக்கார போகும்போது அவனுடைய மைண்ட் ரீட் பண்ணி பாத்துருப்பாங்களே, அப்படி பார்க்கும்போது இவ மேல வந்துட்டு அவனுக்கு லவ்வே இல்ல, இன்ட்ரெஸ்டே இல்லையா, சும்மா பேருக்காக ஆசைக்காக தான் பழகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இவனுக்கு தோணி இருக்குது. சோ அதனால தான் அவன் பாய் ஃப்ரெண்டா உனக்கு நல்ல விதமா காட்டுற மாதிரி உங்களை சேர்த்து வைக்கிற நோக்கத்துல கொஞ்சம் அப்படி அப்படின்ட்டு அவன் உடம்புல இருந்துகிட்டு நான் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணேன், ஆனா அவன் இன்னும் திருந்துற மாதிரியே தெரியல அப்படின்னு வந்து சொன்னது மட்டும் இல்லாம, இங்க பாரு நான் எதுக்காக உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா, நீ ஒரு நல்ல பொண்ணு சொல்லிட்டு நான் முத நாளே உங்க கூட பழகும் போது புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் நான் உன தேடி தேடி வந்துகிட்டு இருக்கிறேன், நான் எதுக்காக தேடி வரேன்னு சொல்லிட்டு உனக்கு புரிஞ்சதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, நான் இப்ப சொல்றேன் எனக்கு வந்து உன பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனுடைய காதல வந்து வெளிப்படுத்தி சொல்றான். ஆனா ஆல்ரெடி இவளுக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாம இவன் சாதாரணமான ஒரு ஸ்பிரிட், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடம்புல இருப்பான், இவனை எப்படி நம்ம காதலிக்க முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்ல, இவனுடைய காதல வந்துட்டு இப்படி மனம் உருகி வெளிப்படுத்திட்டு இருக்கிறான். ஆனா அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பி வந்துருதா. இவனு நம்ம சொன்னதுனால கோவப்பட்டு போயிட்டாலும் நினைச்சு அப்படியே மனசு கஷ்டப்படுறான். மறுநாள் காலேஜுக்கு வந்த இவளுக்கும், ஐயோ நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டோம், அந்த ஸ்பிரிட் இனிமேல் நம்ம கிட்ட வராதா, அவ்வளவுதானா, இனிமேல் டெக்ஸ்ட் பண்ணாதா அப்படின்ட்டு அவன் ரொம்ப மிஸ் பண்றான். நோட்டிபிகேஷன் ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு மொபைல் போன் எடுத்தாலும் நோண்டி பாத்துட்டு இருக்கிறா, ஆனா எதுவுமே வந்த மாதிரி தெரியல. சோ இந்த இடத்துல தான் அவளுக்கு வந்துட்டு ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா புடிக்க ஆரம்பிக்குது. அப்ப காலேஜ் முடிச்சுட்டு அக்கா கூட கார்ல போயிட்டு இருந்தப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வருது, யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான், நான் இப்படி ஒரு லைப்ரரியில இருக்கிறேன் மீட் பண்ணலாமா அப்படி சொன்னதும், ஓ கண்டிப்பா ஷுவர் அப்படின்ட்டு அவனை பாக்குற ஒரு குஷியோட வந்துட்டு போறா. சோ தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு இவ மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட இவ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்பிரிட்டையே வந்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட பாருங்க, இந்த பையனுடைய உடம்புல தான் நம்ம ஹீரோ இருக்கிறான், இது டபுக்குன்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், நீ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுன்னு பார்த்தா குடுகுடுன்னு நீ பாட்டுல போயிட்ட, அகைன் டெக்ஸ்ட் பண்ணா ரீப்ளை பண்ணுவியா இல்ல கூப்பிட்ட இடத்துக்கு வருவியான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு, ஆனா பரவாயில்ல வந்துட்டு அப்படின்னு சொன்னதும் இவ தன்னுடைய காதலை பத்தி வெளிக்காட்டிக்காம, அப்பெல்லாம் இல்லையே, சரி நேத்து அந்த பையனை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டோம், ஆறுதலுக்கு நாலு வார்த்தை பேசலாம்னு சொல்லி தான் வந்தேன்ட்டு சும்மா பேசி நழுப்புறா, ஏ எனக்கு என்ன பொண்ணுங்க மனசை பத்தி தெரியாதா என்ன, எத்தனை பொண்ணுங்க உடம்புல நான் இருந்திருப்பேன், எல்லாத்தையும் நாங்க கரைச்சு குடிச்சாச்சு, எதையுமே மூடி மறைக்காம சொல்லு, என்ன பிடிச்சிருக்குல்ல உனக்கு ஓகே தான அப்படின்னு கேட்டதும், அப்படியே யோசிச்சு எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிறா. அப்ப அந்த நேரமா அந்த பையனுடைய அம்மா இருந்து வராங்க, டே உன்னை படிக்க சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, ஓகே நாளைக்கு பாக்கலாம் சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடி வந்துருதா. இவ மறுநாள் காலையில இவ தூங்கி முடிச்சு கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு சம ட்விஸ்ட் கொடுக்குறாங்க, என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா நம்ம ஹீரோ இன்னைக்கு பூந்திருக்கிறது யாருடைய உடம்புனா நம்ம ஹீரோனுடைய உடம்பு தான். கண்ணு முடிச்சு பார்த்ததும் அவனுக்கே ஷாக் ஆயிருக்கு, ஆனா ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது, ஆகா நம்ம ஆளுடைய உடம்புல இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அம்மா கூட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்கா. இங்க வந்தா இந்த பையன் வந்துட்டு, நீங்க பாக்குறதுக்கு நீ ரொம்பவும் அழகா இருக்கிற, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்கு போகலாமா
அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏதோ திட்டத்தோட கேட்ட மாதிரி தெரியுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மகனே, இன்னைக்கு நான் வீட்டுக்கு சீக்கிரமா போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கிளாஸை முடிச்சுட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருந்தா. வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வந்துட்டு வேலைக்கு போகாம சும்மா வீட்டுல தானே இருந்துட்டு இருக்காரு. இவனுக்கும் அப்பாவும் கூட அந்த அளவுக்கு புரியாது இல்ல. சோ அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குது, அதை நம்ம தீர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இவளே, அதாவது நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, இவளுடைய உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோவே ஒரு ஸ்டெப் இறங்கி போயிட்டு அப்பா கிட்ட மனசு விட்டு பேசி ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்ணி வைக்கிறான். அவர் வந்துட்டு இத்தனை நாள் எங்கிட்ட நீ பேசாம இருந்தப்போ நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா, இன்னைக்கு பேசும்போதுதான் மனசுல இருந்த எல்லா பாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது, சரி நடந்தது நடந்து போச்சு, அதை பத்திலாம் நினைக்காதீங்க அப்படின்ட்டு அப்பாவும் மகளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த நாள் ரொம்பவும் இனிமையா போய் முடியுது. முடியறதுக்கு முன்னால மறுநாள் எந்திக்கிற நம்ம ஹீரோனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வைக்கிறான். இப்படி இப்படி அப்படி இப்படி நடந்துச்சு, அப்பா கிட்ட பேசிட்டேன், அப்படி இப்படி பண்ண, வீட்டுல எல்லாருமே செம ஹாப்பி அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறான். மறுநாள் காலையில எந்திக்கிற இவனும் பார்த்துட்டு அதை படிச்சு ரொம்பவும் சந்தோஷப்படுறான். சோ எவ்வளவு ஒரு நல்ல கேரக்டரா இருக்க போய் தான் நம்ம ஹீரோ அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்க்க முயற்சி பண்ணிருக்கிறான்ல அப்படின்ட்டு அவன் மேல இன்னும் அவளுக்கு வந்து காதல் அதிகமாகுது. சரி இதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நேரம் எங்க போறான்னா, அவ பாய் ஃப்ரெண்ட் ஜஸ்டின பாக்குறதுக்காக போறா. இப்படி போயிட்டு உனக்கு எனக்கு செட் ஆகுது தம்பி, என் மேல உனக்கு இருக்கிறது எல்லாமே லஸ்ட் தான், காதல் சொல்லிட்டு இது வரைக்கும் நீ வெளிப்படுத்தினது இல்ல, நானும் ஃபீல் பண்ணவும் இல்ல, சோ நம்ம பிரிஞ்சுக்கலாம் பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துருதா. வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு, அதாவது இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கக்கூடிய ஒரு பையன் உடம்புல தான் இருப்போம் போல, அவனை கூப்பிட்டுட்டு வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக அவங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு மர வீடு போல அந்த வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க ஜாலியா ஹாப்பியா ரொம்பவும் அனுநியமா வந்து இருக்கிறாங்க. சோ அந்த நாள் முடியறதுக்கு முன்னால நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணணும், அவன் இருக்கிற அந்த பையனை வீட்டுல கொண்டு சேஃபா சேர்க்கணும்ல, அதுதான் அவனுடைய கடமையாச்சு. சோ அதனால நான் நைட்டு கிளம்பி போயிட்டு நாளை காலையில வேற ஒரு பையன் உடம்புல திரும்பி வரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போற அவன் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆகியும் வரல, மதியம் ஆகியும் வரல, ஈவினிங் ஆகியும் வரல, ஏன் எந்த ஒரு போன் கால் டெக்ஸ்ட் எதுவுமே அவங்க இருந்து வரவே இல்லை. வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி விரக்தியாகி போயிட்டு இவளும் வீட்டுக்கே திரும்பி வந்துருதா. அந்த நாள் முழுவதும் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. அதுக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒரு பையனுடைய உடம்புல இருந்து கண்ணு முழிக்கிறான். ஆக்சுவலா இந்த பையனுடைய ஃபேமிலி வந்து இன்னைக்கு ஃபிளைட்ல கிளம்பி வெளிநாடு போக போறாங்களாம், அப்படி போயிட்டா போதும் இவனுடைய ஸ்பிரிட் வந்துட்டு அங்கனக்குள்ளார இருக்கிற பசங்களுடைய உடம்புல தான் சுத்திட்டு இருக்குமே தவிர இங்க மறுபடியும் திரும்பி வராது. ஏன்னா அது ஒரு சரண்டிங்குள்ளார தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா ஏற்கனவே கூட. சோ அதனால நம்ம கண்டிப்பா இங்க இருந்து போகவே கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம தக்காத்திட்டா போதும், அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு பையன் உடம்புக்குள்ளார போயிட்டு நம்ம ஹீரோனை போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு நேரம் எங்க வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவளை பாக்குறதுக்காக தான் வரான். ரெண்டு பேருமே அங்கிருந்து கார்ல அதே மாதிரி அந்த வுட் ஹவுஸ்க்கு வந்து போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவ வந்துட்டு காச்சு பூச்சுன்னு கத்துறா, நேத்து நான் உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, இதோ காலையில வரேன் சொல்லிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் நீ வரவே இல்ல, சரி அப்படி வரலாம் கூட பரவாயில்ல, இப்படி மெசேஜ் கால்ஸ் ஏதாச்சும் ஒன்னு பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு தைய தக்கன்னு குதிச்சு கோவப்பட்டு இருக்கா. இங்க பாரு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா, நேத்து நான் ஒரு பையன் உடம்புக்குள்ளார போனானே அந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டல் சர்ஜரி நடந்துச்சு, சோ நான் எப்படி அங்கிருந்து வர முடியும், என்னால எப்படி உங்ககிட்ட நான் காண்டாக்ட் பண்ண முடியும், அதான் இந்த பையன் உடம்புக்குள்ளார வந்ததும் ஒன்ன வந்து பாக்கலாம் சொல்லி பார்த்தா இந்த பையனை பார்சல் கட்டி ஃபாரின் கூட்டு போயிட்டு இருக்காங்களா, அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னதும் தான் இவளுக்கு வந்து புரியுது, ஐயோ நான் தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஓகே அதெல்லாம் விடு அப்படின்ட்டு மறுபடியும் அகைன் வந்து ஜாலியா ஹாப்பியா அந்த வுட் ஹவுஸ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணா மறுநாள் நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறது ஒரு பொண்ணுடைய உடம்புல. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே ஓவர் டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்துட்டு வருது. இன்னைக்கு வேற அந்த பொண்ணுடைய வீட்டுல யாருமே இல்ல, அவங்க எல்லாருமே வெளியூர் போயிட்டாங்களாம், அதுவும் நாளைக்கு மறுநாள் காலையில தான் வருவாங்க போல. ஆனா அந்த பொண்ணுடைய அப்பா மட்டும் நைட் ஷிஃப்ட் போயிட்டு காலையில 5 மணிக்கு வருவாரு. சோ நாள் முழுக்க அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்றதுல இருந்து நம்ம ஹீரோ தடுத்துறோம் ஓகே தான். ஆனா 12 மணியை தாண்டிடுச்சுன்னா அந்த பொண்ணு என்ன மாதிரியான விபரீத முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சோ அதனால நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றானா, நேரா ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து வர சொல்றான். ஒருவேளை இவன் கூட விட்டு கூடு பாஞ்சிட்டாம்னா கூட இருக்கிற நம்ம ஹீரோன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்றதுல இருந்து தடுக்கலாம்ல அப்படிங்கிற எண்ணத்துல வந்துட்டு வர சொல்றான். ஆனா யார் என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணை போயிட்டு நம்ம போய் தடுக்க முடியுமா, அது ரொம்பவும் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். அதனால கண்டிப்பா அந்த பொண்ணுடைய உடம்புல இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாச்சும் இருக்க ட்ரை பண்ணு, 12 மணி ஆனதுக்கு அப்புறமாவும் கூட உன்னுடைய ஸ்பிரிட்டை வந்து அதுல ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்ட்டு இவ மோட்டிவா பேச இவனும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. 12 மணி ஆனதுக்கு அப்புறமாவும் கூட நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளார தான் இருக்கிறான். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்க 5 மணிக்கிட்ட ஆகுது. அப்போ திடீர்னு யாரோ இவங்க வீட்டுக்குள்ளார வர மாதிரி சத்தம். ஆக்சுவலா யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அப்பா தான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராரு போல. இந்த சத்தத்தை கேட்டதும் ஹீரோன் போய் ஒளிஞ்சிக்க, இப்போ அந்த பொண்ணுடைய உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு பேசுற மாதிரியே அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இப்படி கொஞ்ச நாளாவே வந்துட்டு எனக்கு ஓவர் டிப்ரெஷனா இருக்குது, அதனால நான் பல முறை சூசைட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருக்கிறேன், இன்னைக்கு கூட நீங்க வீட்டுல யாருமே இல்லல, நான் சாகலாம் தான் முயற்சி பண்ணப்பா, ஆனா என்னால முடியல, என்ன நீங்க தான் காப்பாத்தணும், என்ன தனிமையில விட்டுறாதீங்க, நான் சாக நினைச்சா கூட என்ன சாக விட்டுறாதீங்கப்பா, எனக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவே வந்துட்டு அந்த பொண்ணு பேசுற மாதிரி அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட வந்து மனம் உருகி வந்து வெளிப்படையா வந்து சொல்ல, அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு, தங்கம் இனிமேல் நான் வந்துட்டு உன்னை தனிமையில விட்டு போக மாட்டோமா, உனக்கு ஒண்ணு இல்ல நாங்க இருக்கிறோம், நீ எதுக்கும் பயப்படாத, நீ தற்கொலை பண்ற அளவுக்கு உனக்கு எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு அப்பா பதறி போய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே கேக்குறது நம்ம ஹீரோ தான். ஆனா ஒரு
வழியா அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட இதை பத்தி கன்வே பண்ணிட்டான்ல, அது வரைக்கும் அந்த பொண்ணு சேஃப் தான். சோ ஒரு வழி அந்த பொண்ணுடைய உயிரை காப்பாத்தியாச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வீடுக்கு திரும்பி வந்துருந்தா. சோ இன்னைக்கான நாள் முடிஞ்சு போயிட்டு இப்ப மறுநாள் நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறது யாருடைய உடம்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டைம் சொல்லியிருப்பேன், ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் அலெக்சாண்டர்னு ஒருத்தன் இவனை நோட் பண்ணீங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவனுடைய உடம்புல தான் நம்ம ஹீரோ வந்து இன்னைக்கு கண்ணு முழிக்கிறாங்க. சோ அந்த பையனுடைய மைண்ட் ரீட் பண்ணும்போது ரொம்பவும் தங்கமான பையங்க, நல்ல குணம், நல்ல மனசு, இறக்க குணம் கொண்ட ஒரு சூப்பரான சொக்கத்தங்கமான ஒரு பையன் தான் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு போல. இந்த பையனுடைய மனசையும் மைண்டையும் பார்த்துட்டு இவனே அதிர்ச்சியாகி போயிருந்தான். நம்ம பார்த்த பசங்களே இந்த பையன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ரொம்பவும் நல்ல பையனா இருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறான். அவனுடைய ரொட்டீனை வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு நம்ம ஹீரோனு கிட்ட வந்து சொல்றான், சுத்தி முத்தி பாத்தியா அவனுடைய ஃப்ரெண்டோடைய உடம்புக்காரே வந்துட்டேன், இந்த பையனுடைய மைண்டை நான் ரீட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவும் நல்ல பையனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னதும், நிஜமா தான் சொல்றியா? அடா ஆமாப்பா, இவ்வளவு நாள் பழகிட்டு உனக்கு இதை பத்தி தெரியலையா? எனக்கு நல்ல பையன் தெரியும், ஆனா ரொம்ப நல்ல பையனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னதும், நான் இது வரைக்கும் கூடு விட்டு கூடு பாஞ்சதுல இந்த ஒரு பையன் மட்டும்தான் ரொம்ப தங்கமான பையனா இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த பையனை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கிறான். சோ ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல இருக்கிறதுனால கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய காலேஜ் கிரவுண்ட்ல ரொம்ப ஃபன்னா ஜாலியா ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இவன் மட்டும் அலெக்ஸோடைய உடம்புல நிரந்தரமா இருந்துட்டாம்னா இவனை தேடி நம்ம வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு காலேஜுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், வச்சுக்கலாம். சோ அதனால எப்படியாச்சும் இந்த உடம்புல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னதும் அவன் யோசிக்கிறான், நீ எப்படி அந்த பொண்ணுடைய உடம்புல மட்டும் ரெண்டு நாள் இருந்த, இன்னைக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னதும் அதே மாதிரி இவனும் ட்ரை பண்ணி பாக்குறான். ஒரு நாள் இல்லைங்க, ரெண்டு மூணு நாட்கள் வந்துட்டு அலெக்ஸோடைய உடம்புலயே வந்து நம்ம ஆளு அவனுடைய ஸ்பிரிட்ட வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான். அப்புறம் என்ன, ரெண்டு பேருமே காலேஜுக்கு ஒன்னா சேர்ந்து வரதும் போறதும் கை கோத்துக்கிறதும் நெருக்கமா பேசிக்கிறதும் இருக்கிறதும் இதெல்லாம் பார்த்து சுத்தி இருக்கிற இவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு குழப்பம் ஆயிருது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க, எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, எப்ப இப்படி வந்து சுத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ஆகி போயிருதுங்க. இவனும் அந்த அலெக்சாண்டருடைய உடம்புல வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேல வந்து கண்டினியூவா இருந்துட்டு வரான். சோ அவனுடைய ஃபேமிலியில வந்துட்டு, அதாவது அலெக்சாண்டருடைய ஃபேமிலியில வந்துட்டு தன்னுடைய பையனுடைய நடையிலையும் சரி பேச்சிலையும் சரி ஒரு வித்தியாசம் வேறுபாட்டு காணுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. எப்பவுமே சீக்கிரமா வரக்கூடிய பையன் லேட்டா தான் வரான். இன்னைக்கு கூட அவனுக்கு பர்த்டே போல, அதுக்காக பார்ட்டி எல்லாம் அவங்க வீட்டுல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது கூட தெரியாத இவன் லேட் நைட்ல ஹீரோயினை வீட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். சோ பார்ட்டியே சொதப்பி போயிருது, வீட்டுல எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாயி போயிருது. சோ இந்த இடத்துல தான் இவன் கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்றாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு. இப்படி அலெக்சாண்டருடைய லைஃப நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சுயநலத்துக்காக இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியா இது வந்து ஃபீல் ஆகுது. ஒரு நாள் இருந்துட்டு போயிருந்தா இப்ப அந்த பையன் அவங்க ஃபேமிலியோட எவ்வளவு சந்தோஷமா பிறந்தநாள் வந்து கொண்டாடிட்டு இருந்திருப்பான். ஆனா நாம வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்றதுனால அந்த பையனுடைய உடம்ப நாம எடுத்து அவனுடைய வாழ்க்கையை நம்ம வந்து எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கமேனு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. சோ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டருடைய வீட்டுல வந்து யாருமே இல்ல, ஒரு கேண்டில் டின்னர் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு இவளை வந்து இன்வைட் பண்றான். அதுக்காக கோட் ஷீட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ப்ரிப்பரேஷனா அதுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எதுக்காக உன்னை இன்வைட் பண்ண தெரியுமா, இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாள், ஓம் கூட இருக்க போற கடைசி நாள் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னையே சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கேட்டுதும், இங்க பாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அலெக்சாண்டர் ரொம்பவும் நல்ல பையன், ஆனா இவனுடைய வாழ்க்கையை அழிச்சுதான் நாம சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வேதனைப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா வந்துட்டு இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை நாம திருடி இப்படி பண்றது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு இது தப்பா படிச்சுன்னா அவனுடைய உடம்பை விட்டு நாளைக்கு ஏதாச்சும் வேற ஒரு உடம்புல மாதிரி என்ன வந்து பாக்கவா, நம்ம அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நான் பண்றதுக்கு தயாரா இல்ல, நான் இத்தனை வருஷமா ஒவ்வொருத்தனுடைய உடம்புக்குள்ளார போய் போய் வந்திருக்கிறேன், ஆனா உன்னை பார்த்தப்போ தான் எனக்கு புதுவிதமான ஒரு உணர்வை கொடுத்துச்சு, உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு, அதனால தான் உன துரத்தி துரத்தி பின்னாலே வந்தேன், உன உயிருக்கு உயிரா நான் காதலிச்சேன், ஆனா என்னுடைய ஆசைக்காக என்னுடைய சுயநலத்துக்காக உன்னை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தோண வைக்குது, ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னதும் அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற, டே இங்க பாரு நான் எதை பத்தி நினைக்க போறது இல்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் உன் கூட இருக்கும்போது உன்னுடைய இந்த ஸ்பிரிட்டோடு இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், ஆனா எனக்கு தான் உருவமும் இல்ல உடம்பும் இல்லையே, ஒரு காத்து மாதிரி இருக்கிறது என்ன, நீ காதலிச்சு என்னதான் பிரயோஜனம், நமக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகுமா, குழந்தைன்னு சொல்லிட்டு பிறக்குமா, அப்படி பிறந்தாலும் இன்னைக்கு ஒரு உடம்புல இருப்பேன் நாளைக்கு ஒரு உடம்புல இருப்பேன், இந்த சொசைட்டி என்ன சொல்லும், அதையும் தவிர்த்து உன்னால எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க கூட வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு வந்து எடுத்து உரைக்கிறாங்க. இது எல்லாமே தப்பு, நீ வாழ்ந்தா நிரந்தரமான ஒரு உடல் இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட தான் வாழணும், உனக்கு ஏத்த மாதிரியான ஒரு பையன் நான் அடிச்சு சொல்றேன் இந்த அலெக்சாண்டர் தான், இவன் தான் உனக்கு ஏத்த மாதிரியான ஒரு பையன், இவன் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டு சொல்ல பயங்கரமா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருந்தா. ஒரு விதத்துல இவன் சொல்றது அவளுக்கு சரியா தான் படுது, ஆனா திருதுப்புனு இப்படி பிரியணும்னு சொன்னதும் அவளால ஏத்துக்க முடியல. கடைசியா இருக்கிற இந்த கொஞ்ச நெஞ்ச நேரத்தையும் கொஞ்சம் ஹாப்பியா நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கிற கொஞ்ச நேரத்துல நல்லா மனசு விட்டு பேசிக்கிறாங்க. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு ஒன்னு மூணா இருந்து அந்த நாள் முழுவதையும் நல்லா சந்தோஷமா கழிக்கிறாங்க. அவன் அப்படியே இந்த பெட்ல தூங்கி போறான், மணி பன்னெண்ட தாண்டி போயிருது. சோ கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு வேற ஒரு உடம்புக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு இவ்வளவு அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துருதா. இப்ப மறுநாள் ஒரு பொண்ணுடைய உடம்புல கண்ணு முழிக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு வேகமா எங்கேயோ போறான். அப்படி இந்த சீனை வந்து கட் பண்றாங்க. இங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அலெக்சாண்டரை பாக்குற
இருக்கிறா. லாஸ்ட் ஒன் வீக்கா இவன் உடம்புல இருந்து தானே நம்ம ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிருப்பா. சோ அவனை பார்த்ததும் மாறாத அதே ஃபீல் வருது. அவன் ஒரு மாதிரி பார்த்து சைட் அடிச்சுட்டு ஹாய்னு பேச்சு கொடுக்க, இவளை பார்த்ததும் இவனுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு வாரமா இவ கூட தான் சுத்திட்டு இருந்தான். மனசுல எங்கேயோ ஒரு ஓரமா இவ கூட சந்தோஷமா இருந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறது போல. என்னைக்குமே இல்லாத மாதிரி அவளை பார்த்து ரசிக்கிறான். அவகிட்டே வந்துட்டு என்னன்னு தெரியல, இன்னைக்கு உன்னை பார்த்ததும் ஒரு வித்தியாசமா ஃபீல் பண்ண வைக்குதுன்ட்டு வெளிப்படையாவே சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியா, என்ன மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது? இல்ல நீ அழகா இருக்கிற, உன் ஸ்மைல் கியூட்டா இருக்குது, அப்படி இப்படின்ட்டு வர்ணிச்சு சொல்ல அவளும் சிரிச்சுக்கிட்டே வெக்கப்படுறா. சோ ரெண்டு பேருமே அப்படி பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுல இருந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு தொடங்குற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. அதுக்கு முன்னால நம்ம ஹீரோக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல சொல்லிட்டு நம்ம அவளா பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இவ இருக்கிற ஊரை விட்டு தள்ளி பல மைல் தூரம் தள்ளி போயிட்டு நியூயார்க் சிட்டில இருக்கிறாங்க. இந்த மத்தாப்பு கொளுத்துற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு இப்படி நான் நியூயார்க் சிட்டில தான் இருக்கிற மாதிரி வந்து போஸ்ட் ஒன்று பண்ணிருக்கிறான். அதை காமிச்சாப்ல இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. சோ இந்த படத்துடைய ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.